மனித இனம் வந்து தன்னை தவிர்த்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறன்ற இந்த பிரபஞ்சத்தை தவிர்த்து மூன்றாவதா எதையாவது அவன் சாரணும் நினைச்சு ஆதிகாலத்துலேயும் தேடிட்டு இருக்கான். அது கடவுள் ஒரு சக்தியை, அது எங்க இருக்கு, வடிவம் கொண்டதா வடிவம் மற்றதா பெயர் உடையதா பெயரற்றதா, வடிவம் இருந்தாலே பெயர் இருக்கும். ஏன்னா மனித இனம் மொழி மூலமாக எல்லாவற்றிற்கும் பெயரிட்டு விட்டது. ஆப்ஜெக்டிவாக எல்லாத்துக்கும் என்ன தத்துவம்னு ஆப்ஜெக்டிவாக இருக்கிற பொருட்களில் விஞ்ஞானம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அணு அணு அது கீழே இருக்கிற சயின்ஸ் எல்லாத்துக்கும் போகும். பெயர் இல்லாத ஒரு பொருள் இல்லை, காட்சி இல்லை, அதுக்கு என்னமோ வேல்யூஸை மனித மனம் கற்பித்து அதன் அர்த்தமாக அதை வைத்து மனித சமுதாயமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது? நனவு நிலை ஒன்று தான் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து மேடை எதுன்னு பார்க்குறாங்க மெய்ஞானத்தில். ஃபஸ்ட்டு இருக்கும் மேடை மனிதன், எந்த மேடையில் அவன் வந்து இந்த காட்சிகளை அனுபவிப்பவனாக வாழ்பவனாக இருந்து கொண்டிருக்கின்றான், எந்த மேடையில்னு பார்த்தா நனவு மேடைன்னு சொல்லப்படுற அவன் புத்தி கண் விழித்து கொண்டு மனக்கண் விழித்து கொண்டு அதன் மூலமாக அவனது பெயரும் உருவமும் தாங்கிய அந்த உயிர் விழித்து கொண்டு அவன் விவகரிக்கும் களம் வந்து எல்லாம் வந்து நனவு நிலை பிரபஞ்சமாக. அதுக்குள்ளே அவன் வந்து சூரியன் மறைந்த இடத்த இரவுன்னு வச்சுருக்கான். எல்லாம் அவன் பார்ப்பது அந்த நனவு நிலையில் பார்ப்பது எல்லாம் பொருள்கள்லேயும் இரட்டை குணங்கள் இருக்குது, எதிர்மறை குணங்கள், நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை அப்படின்ற மாதிரி எல்லாம் சகலம பின்பம் துன்பம். அதில் வந்து இது இவைகள் நடுவில் வந்து அவன் வந்து இந்த சக்தியை ஏன் தேடினான்னா இது வந்து என்னன்னு அவனுக்கு புலப்படல. ஏன்னா ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையும் அந்த நனவு நிலை களமாக விரிகின்ற அவனுடைய மனம் தானே இந்த உணர்ச்சிகளாக. அதை எதிர்கொள்வதற்கு அவன் தத்தளிக்கும் போது என்ன, இன்பத்தை தவிர்த்து துன்பம் இல்லை, துன்பத்தை தவிர்த்து இன்பம் இல்லை, சுகத்தை தவிர்த்து துக்கம் இல்லை, துக்கத்தை தவிர்த்து, இப்படி பல்லாயிரம் வருடங்களாக பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆன்மீகம் இதில் வந்து எப்படி வந்து நல்லதை மேற்கொள்வது தீயதை தவிர்ப்பது அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்து ஆன்மீகம் என்ன பண்ணிடுச்சு, இதுக்குள்ளே வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கான்க்ரீடைஸ் பண்ணிக்கிட்டே போச்சு இரட்டைகளை. ஸோ நல்லதுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன, நல்லதுக்கு ஆப்போசிட் கெட்டதை நம்ம தவிர்க்கணும்னு கூட வருது. சுகம்னு தனியாக ஒன்று எங்கேயோ ஒரு தனியாக ஒரு ரூமில் இருக்குது, மீதி ரூம்லாம் வந்து துக்க ரூம்கள் அப்படின்ற மாதிரி ஒன்றுத்த வலுக்கும் பொழுதே அதனுடைய ஆப்போசிட்டும் வலிமை பெறுகின்றது. இப்படி ஆழ 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 ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மூன்றாவது சக்தி அவன் ஜீவன் மனிதன் அவனுடைய களமான பிரபஞ்சம், இந்த மூணாவது அவன் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆன்மீகம் என்ற பெயர் பொருளாக வடிவமாக, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நாமரூப காட்சி தான். நனவு நிலை இஸ் ஈக்வல் டு பெயர் கொண்ட ஒரு அர்த்தம் கொண்ட பொருள், அது உயிரினமாக இருக்கலாம் இல்லாட்டி ஜடமாக இருக்கலாம். அதனோடு இவனுடைய உறவுகள், அதை அடைவது, அதில் நல்லது கெட்டதுன்னு அவனை பிரிச்சிருக்கான். எல்லாத்துலேயுமே ரெண்டு பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் பிரிச்சிருக்கான், எல்லா குணங்கள்லையும் பிரிச்சிருக்கான், ஸ்தூல பொருட்கள்லையும் பிரிச்சிருக்கான், எல்லாத்துலேயும் பிரிச்சிருக்கான். பிரித்ததில் அவனை மாட்டிக்கிட்டு அவனை அவஸ்தை அவனுடைய வாழ்பவன் அவஸ்தப்படும் பொழுது அவனே துணை தேடுறான். அதை வந்து எங்கே வைக்கிறதுன்னு இதே நாமரூப பிரபஞ்சத்தில் வெளியில் பெயர் சொல்லு நினச்சிக்கிட்டான். வடிவம் கொண்ட ஏதோ ஒன்றுத்த அப்படி ஸ்தாபிக்கப்பட்டுதான், எழுந்தவனால் ஸ்தாபிக்கப்பட்டதுதான் மதங்கள், எழுந்தவனால் தன்னுடைய நினைவுகளுக்கு செழுமை ஊட்டப்பட்டதுதான் மொழி, தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு வடிவம் கொடுத்தாதான் அவனுக்கு வந்து ஒரு டார்கெட்டே கிடைக்குது.